back to my channel. இன்னைக்கு வந்து நான் என்ன காமிக்க போறேனா சூக்னி சாம்பார் தான் பண்ண போறேன். அது தான் நான் உங்களுக்கு இன்னைக்கு பண்ணி காமிக்க போறேன். நான் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி பிஸ்மார்க்ல இருந்து நார்த் டிகோட்டா ஸ்டேட்ல அங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்தியன் வெஜிடபிள்ஸே கிடைக்காது. இந்தியன் வெஜிடபிள்ஸ்னு இல்லை எல்லா ஸ்டோர் கூட அரிசி பருப்பு கூட கிடைக்காது. போனோன்னா பக்கத்து சிட்டி தான் போனோம். சிட்டி வந்து ஃபார்கோவில் போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்துடுவோம். அதுவே பார்த்தீங்கன்னா ஃபார்கோ இங்கேருந்து போகிறதுக்கு 2.5 hours ஆகும். அங்கே ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கும் சொல்லிட்டு அங்கே போய் சாப்பிட்டுட்டு அவங்கக்கிட்ட அரிசி இருக்கும், அரிசி கருவேப்பிலை இருக்கும், அதை மட்டும் வாங்கிட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஏஷியன் மார்க்கெட் ஒன்று இருக்கும், அவங்கக்கிட்ட போனால் அந்த சைனீஸ் கத்திரிக்காய் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து பாவக்காய் கிடைக்கும், அவ்வளோதான். வேறு எதுவும் கிடைக்காது. அதை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் சமைப்போம். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் 6 months ஒரு வாட்டி வந்து மினியாபோலிஸில் போயிட்டு க்ரோசரி எல்லாம் வாங்கிட்டு வந்துடுவோம். அரிசி பருப்பெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுருப்பேன். சம்மரில் வந்து 2 times ட்ராவல் பண்ணுவோம் நாங்கள். வின்டர் வரத்துக்கு முன்னாடி 1 time ட்ராவல் பண்ணுவோம். அப்போ பார்த்திங்கன்னா ஏன்னா இங்கேருந்து பிஸ்மார்க்லேருந்து நான் மினியாபோலிஸ் போனோன்னா 6 hours ஆகும். ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ராவல். ஏன்னா 6 hours கிளம்புற கிளம்பினோம்னா நைட்டு போய் சேர்ந்துருவோம், நல்லாயிருக்கும். ஆனால் திருப்பியும் ஃப்ரைடே கிளம்பணும், சாட்டர்டே ஒரு நாள் தான், அப்புறம் சண்டே திருப்பியும் கிளம்புற எழுந்திரிச்சு திருப்பியும் வந்துடுவோம். மத்தியானம் ஈவினிங்குள்ளே வந்துடணும். அதை மாதிரி தான் ட்ராவல் பண்ணுவோம். ஏன்னா நைட் ட்ராவல் அவாய்ட் பண்ணிடுவோம் நாங்கள். அங்கேருந்து வாங்கிட்டு வர வெஜிடபிள்ஸ் தான் ஒரு 3 times போனோம்னா அந்த 3 times வாங்கிட்டு வர அந்த இந்தியன் வெஜிடபிள்ஸ் வச்சு தான் நாங்கள் சாப்பிடுவோம். அதுக்கப்புறம் லோக்கலாக கிடைக்கிற வெஜிடபிள்ஸ் அதை மாதிரி அதுதான் வாங்கி நாங்கள் சமைக்கிறோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா இந்தியன் வெஜிடபிள்ஸ் எங்கள் அங்கே எதுவுமே கிடைக்காது. 2012 தான் வந்து ஓக்ரா வெண்டைக்காய் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுவும் நம்ம ஊர் வெண்டைக்காய் கிடையாது, வெளியிலேருந்து எடுத்துகிட்டு வர வெண்டைக்காய் தான் அது. அதுக்கப்புறம் வந்து கருவேப்பிலெலாம் வாங்கினேன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நிறைய கருவேப்பிலை வாங்கிட்டு வந்துடுவேன் மினியாபோலிஸ்லேருந்து. வாங்கிட்டு வந்து நல்லா காய வச்சு ஒரு பாக்ஸில் போட்டு எடுத்து வச்சுருவேன், அதுதான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுக்கப்புறம் கொத்தமல்லி கிடைக்கும், அது ப்ராப்ளம் இல்லை. மற்ற ஒரு வாட்டி அம்மா இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து அம்மா வந்த உடனே வந்து வீட்டில் காய் பார்த்திங்கன்னா இது ப்ராக்கலியே இது இது மாதிரி சூக்னி தான் இருந்தது, சரி இதை வச்சு நான் சாம்பார் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சாம்பார் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்தது டேஸ்ட்டு. பார்த்திங்கன்னா என்ன இதோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னா சாம்பார் பண்ணோம்னா எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த ஜூக்னி சாம்பாராக இருக்கும். ஆனால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியாது நம்மளுக்கு இது வந்து ஜூக்னின்னு சொல்லிட்டு. ஜுக்னியை வந்து நான் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் திக்காகவே நான் கட் பண்ணுறேன். ஏன்னா வந்து மெலிசாக கட் பண்ணோம்னா சீக்கிரம் வந்து வெந்துடும், அதுக்கப்புறம் வந்து குழஞ்சிடும் சாம்பாரில். நம்மளுக்கு வந்து முழுசாக இருக்கணும், அதுக்காக வந்து நான் கொஞ்சம் திக்காகவே கட் பண்ணியிருக்கேன். பாத்திரத்தில் நான் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்செடுத்து உளுந்து ஜீரகம் கடுகு நான் சேர்த்துறேன். கடுகு பொரிஞ்ச பிறகு நான் வந்து காஞ்ச மிளகாய் சேர்க்குறேன். அதுக்கப்புறம் கருவேப்பிலையும் சேர்த்துறேன். கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் நான் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயத்தை சேர்க்குறேன். முழுசாகவும் போடலாம் சின்ன வெங்காயம், ஆனால் வந்து எங்கள் வீட்டில் பசங்க எடுத்து வச்சுருவாங்க, அதுக்காக நான் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் 1 to 2 minutes வரைக்கும் நம்ம வதக்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுத்து இப்போ நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்க ஜுக்னியை வந்து சேர்த்துட்றேன். ஜுக்னியை சேர்த்துட்டு நான் கொஞ்சம் நேரம் கலரி விடுறேன். 1 to 1.5 minutes கலரி விட்டால் போதும். நான்
ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மிளகாத்தூள் பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் தான் நான் யூஸ் பண்ணுறது. எல்லாத்துக்கும் இது தான் நான் இந்த மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணுறது. அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இந்த காய்க்கு தேவையான உப்பு மட்டும் போடுறேன் இப்போதைக்கு. நான் போட்டுட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்ச நேரத்துக்கு நான் மூடி போட்டு வச்சிடுறேன். நான் ரொம்ப நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு ஒரு ஒன்றுலேருந்து 2 நிமிஷம் வச்சு அப்போ மூடி போட்டு வச்சுருந்தா போதும். நான் மூடி எடுத்த பிறகு திருப்பியும் ஒரு வாட்டி கலரி விடுறேன். அதுக்கப்புறம் நான் வந்து புளி தண்ணி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். நான் புளி ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். கொஞ்சோண்டு தான் புளி நான் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். தண்ணி கூட பார்த்திங்கன்னா நிறையா ஊற்றலை நான். ஏன்னா வந்து தண்ணி வந்து நான் இப்போ தனியாக சேர்த்துருவேன். புளி தண்ணி கம்மியாக இருக்கிறதால நான் வந்து ஒரு 1/2 கப்பு வந்து தண்ணி விடுறேன் இப்போது. நல்லா கலரி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிடலாம். ரெண்டு நிமிஷம் நம்ம மூடி போட்டு வச்சிட்டோம்னா போதும். 2 நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப நேரம் வச்சு நம்ம இதிலே வேக வச்சிட்டோம்னா சாம்பார்லேயே நம்ம போட்டு வேக வைக்கிறதுக்கு குழஞ்சிரும். அதனால் நான் 2 நிமிஷம்தான் மூடி போட்டு வச்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நான் தனியாக வேக வச்சுருந்தேன். அதில் மிளகா, அதில் வந்து பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, வெங்காயத்தூளெல்லாம் போட்டு வேக வச்சு வச்சுருந்தது, கடைஞ்சி வச்சுருந்தது. இப்போ காயில் எடுத்து நான் சேர்த்துட்டேன். பருப்பு வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது, அதால் நான் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி விட்டுருக்கேன் நான் இப்போது. சாம்பார் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சேன். இப்போ நான் வந்து உப்பு சேர்த்துட்றேன். ஏன்னா முதல்ல நான் வந்து காய்க்கு தான் தேவையான உப்பு போட்டிருந்தேன். இப்போ பருப்பு சேர்த்துருக்கிறதால சாம்பாருக்கு தேவையான உப்பு நான் போட்டுடுறேன். காய் பார்த்திங்கன்னா பாதி வந்து வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் விட்டால் போதும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து பருப்பு கொதிக்க வச்சோம்னா போதும், அந்த காயம் வெந்துடும். ஏன்னா ரொம்ப நேரம் விட்டோம்னா இப்போ வந்து குழஞ்சிரும் காய். இந்த மாதிரி முழுசாக கிடைக்காது நம்மளுக்கு. இப்போ கொஞ்சோண்டு நான் வந்து கொத்தமல்லி சேர்த்துறேன். கொத்தமல்லி சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டுறேன். அவ்வளோதான், சாம்பார் ரெடி. சாம்பார், இந்த சுக்னி சாம்பார் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நான் எங்கேயும் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.